அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அற்புதராஜ் இது உங்கள் இங்கிலீஷ் சிலன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூலை மாதத்தோட நம்மளுடைய இந்திய திருநாட்டின் ஜனாதிபதி அவர்களுடைய பதவிகாலம் முடிவடையுது அதாவது நம்மளுடைய ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பதவி காலம் முடிவடையுது இப்போ முடிவடையுது அப்படிங்கிறப்பவே அடுத்தபட்சமாக யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்து பெருவாரியான இது மக்கள் யாரை கணிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல் டெல்லி வட்டாரங்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல அடுத்து யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தாய் திருநாட்டின் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் அவருக்கு ஏற்கனவே துணை பதவி கொடுக்கும்போதே எனக்கு வேணான்னு சொல்லி மறுத்திருக்காரு அப்போவே பேசி நீங்கள் அடுத்த முறை வந்து இந்திய தாய் திருநாட்டின் ஜனாதிபதி நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டதா சொல்லப்படுது அப்படி சொல்லி தான் அந்த பதவி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ அது அரசியல் வட்டத்தில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எதையாவது ஒரு பதவியை கொடுத்து அவர் ஓரம் கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவருக்கு இந்த பதவியை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் வட்டத்தில் பேசப்படுது ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது அடுத்த பட்சமாக ரெண்டாவது பிளேஸில் இருக்கக்கூடிய அடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் இவருக்கு அடுத்த பட்சமாக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இவங்க அடுத்த ஜனாதிபதியாகிறதுக்கு வாய்ப்பு எப்படி இந்த கணிப்பில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்ன பிஜேபி இருக்கும்போது தான் வந்து சிறுபான்மையினத்தை சார்ந்த ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்த அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அடுத்து அவருக்கு அடுத்த பட்சமாக பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவர் வந்து எந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எனக்கு ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்டது அடுத்து பிஜேபியினுடைய காலத்தில் தான் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கான முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பில் வந்து இவங்களுக்கு சௌந்தர்ராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க ஒருத்தருந்து பார்ப்போம் அடுத்து யாருக்கு இந்த ஜனாதிபதி பதவி என்று